ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து என்ன டிஷ் செய்ய போகிறோம்னு பார்க்கலாங்க. இது வந்து முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாம் ஃப்ரை பண்ணி ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். இது கேரட், இது வந்து கேப்சியம், இது உருளைக்கிழங்கு, இது முள்ளங்கி, இது வந்து மேங்கோ. பாருங்கள், இந்த மேங்கோ செய்ய வச்சுக்கிறேன் ஃப்ளவருக்காக. பாருங்கள், இந்த காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஹலோ, நம்ம இப்போ ஒவ்வொரு காயாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது என்ன முள்ளங்கி, தண்ணி ஊற்றாமல் ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். இது தேவையான அளவு உப்பு போட்டு எடுத்துக்கலாங்க. சால்ட் வந்து கரெக்டாக அளவாக போட்டு இதை எடுத்து எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். ஹலோ, இப்போ வருங்க, முள்ளங்கி எடுத்தாச்சு ஃப்ரை பண்ணி. அடுத்தது வந்து முட்டைக்கோஸ் ஃப்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரை பண்ணி சால்ட் அளவாக போட்டு எடுத்துக்கலாம். முட்டைக்கோஸ் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. ஹலோ, தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போடலாங்க. உப்பு போட்டு லைட்டான தண்ணி கொஞ்சம் தொளிச்சுட்டு, இது எல்லாமே 3/4 பாயில் தாங்க. அப்படியே முடிச்சிடலாம். சிம்மில் வச்சு அப்படியே முடிச்சிடலாம். சூப்பராக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வரைங்க, பாயில் ஆகிடுச்சு. சூப்பராக பாயில் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது உருளைக்கிழங்கு. ஆயில் ஊற்றிருக்குது பாருங்கள், ஆயிலே ஃப்ரை ஆகட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்குங்களா. தேவையான அளவு உப்பு கொடுக்கோங்க. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஹலோ, அடுத்தது கேப்சியம். கலர் மாறாமல் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது கேரட். சால்ட் அளவாக போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னு எடுத்துக்கலாம். எல்லாமே 3/4 பாயில் தான். பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு, கேரட்டு எடுத்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வருங்க, உதய கிருஷ்ணானி 2 ஸ்பூன் மட்டும்தான் ஃப்ளேவருக்காக ஊற்றுறேன். காயிலேயே எல்லா எசன்ஸ் இருக்குது, அதனால் போதும். அடுத்தது பட்டை கிராம்பு, பிரிஞ்சி இலை, புலாவுங்க, பாசுமதி அரிசி வெஜ்ஜு புலாவ். சூப்பராக இருக்கும். எசன்ஸ் வந்து சோயா எசன்ஸும் தக்காளி எசன்ஸ் ஊற்றலாம். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஏலக்காய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பருப்பு போடணும். ஃபஸ்ட்டே போடல, அதனால வரிசை போடணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த காயெல்லாம் போட்டு நம்ம ஒரு கலக்கி கலக்கி லேயர் லேயராக ரைஸ் போட்டு நம்ம இதை இடையில வச்சு அப்படியே தம் வச்சிடலாங்க. சூப்பராக இருக்கும். சோயா சாஸ் ஊற்றி கலக்கிடலாம். ஒரு 4 சொப்பு சோயா சாஸ் ஊற்றலாங்க. அவ்வளோதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மிளகாத்தூள் போடல, போட்டுக்கலாம். இப்போ வந்து அரிசி பாசுமதி ரைஸும் இதையும் லேயர் லேயராக வச்சு இடையில இடையில இந்த காய் வச்சு புலாவ் செய்ய போகிறேன். கொஞ்சம் அந்த காரை இறங்கிட்டோம். பாருங்கள், ஏலக்காய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பாசுமதி ரைஸு
நல்லா படித்து வச்சுருக்கிறேன். இதில் அப்படியே இப்போ போ பாதி சாப்பாடு பாதி காய் அப்படி வைக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பாதி ரைஸு பாதி வந்து ஃப்ரை பண்ண வெஜ்ஜு போட்டாச்சு. அடுத்தது இன்னொரு அடுக்கு போட்டுடலாம். லேயர் லேயராக இருக்கும். செகண்ட் லேயர் போட்டாச்சு சாதம். இப்போ நம்ம இந்த காயை ஃப்ரை செய்த இந்த வெஜ்ஜை போட்டு மூடி வச்சிடலாங்க. அப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 10 நிமிஷம் இருக்கட்டும், இந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்த புலாவ் வந்து நல்லா இதை செட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து இதில் சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த காயில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் வெஜ்ஜில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இறங்கி இருக்கும். இருங்க சர்வ் பண்ணி அப்புறம் டேஸ்ட் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 150 கிராம் பாசுமதி ரைஸ், 150 கிராம் வெஜ்ஜு போட்டு செஞ்சுக்கிறேன். எப்படி செய்முறை பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம டேஸ்ட் பார்க்கலாங்க. டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்க சூப்பர் டேஸ்ட்டு. எல்லாம் கலந்த கலவையடா அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டு. சூப்பர் டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த டிஷ்ஷில் சந்திக்கலாம்.